Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா சாம்பார் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 கப் துவரம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ காய்கறி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுல கேரட் 1, முள்ளங்கி, கத்திரிக்காய் 2, அப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் எடுக்கணும். வெண்டைக்காய் ஒரு 4-5, 10-15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் ஒரு துண்டு வெள்ளரிக்காய், புடலங்காய் கொஞ்சம், இவ்வளோ எடுக்கணும். இது காய்கறி இவ்வளோவா எடுத்துடணும். நமக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு காயை வச்சு கூட பண்ணிக்கிடலாம். பருப்பை வேக வச்சுக்கிடலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, அப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் 10-15 பூண்டு போட்டு வேக வச்சுக்கிடணும். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கிடணும். இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்ற சாம்பார். அது இதனால் புளி வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கோம். சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதா இருந்தால் புளி வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் அப்புறம் வெல்லம் எடுத்துக்கிடணும். வெல்லம் போட்டால் வந்து சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடியும் கரைச்சி விடணும். பருப்பு இந்த அளவுக்கு வெந்தோடனே கொஞ்சம் ஆப்பே வச்சு இந்த மாதிரி கலவி விட்டுடலாம். நல்லா மசிஞ்சு வந்துடும். காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச காயை இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி கரைச்சிச்சு. சாம்பார் பொடி காணாட்டு கூட வந்து நமக்கு தேவையான அளவு போட்டு விடலாம். இது கூடவே உப்பு போட்டு விடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடலாம். தாளித்து ஊற்றி விடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன்,
அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு அப்புறம் கருவேப்பிலை போடணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.